பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். அவருடைய பயண விவரம் என்ன? எவ்வளவு நேரம் அங்கிருந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளார்? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? தமிழகத்தில் 2 நாள் பயணமாக வருகை தந்த இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாமக்கல், திருவாரூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த நிலையில் நேற்று இரவு மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவில் சாலையில் இருக்கக்கூடிய தங்கு விடுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது காலை தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து தற்பொழுது உள்ளே கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். முன்னதாக கோவிலுக்குள் வருகை தந்த அமைச்சர் அவர்களுக்கு கோவில் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது உள்ளே சென்று சுவாமியையும் அம்மனையும் தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டு சென்றுள்ளார். அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கிழக்கு கோபுர அஷ்டசக்தி மண்டபம் வழியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த வழியாக செல்வதற்கு மட்டும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று கோவிலை சுற்றிலும் 1000கணக்கான காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டதோடு தங்கு விடுதியிலிருந்து முழுவதிலுமாக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்த மட்டிலும் தற்பொழுது அவர் 9:10 மணிக்காக உள்ளே சென்ற நிலையில் 9:40 மணி வரைக்குமாக உள்ளே சாமி தரிசனம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சுவாமியையும் அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு முக்கூர்ணி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளையும் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அர்ச்சகர்களும் அவருடன் இருந்து சிவாச்சாரியர்கள் ஒவ்வொரு கோவிலுடைய அந்த பெருமையும் கூட எடுத்துரைப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரை நேற்று முடிவடைந்த நிலையில் தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்வதற்காக உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தற்பொழுது அங்கு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். 9:40 மணி வரைக்குமாக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதிலுமாகவே பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பகுதியில் பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று கோவிலை சுற்றிலுமே முழுவதுமாகவே காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்கும் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த விட்ட பின்பாக மதுரை விமான நிலையத்திற்கு நேரடியாகவே செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக அஸ்ஸாம் செல்வதற்கான அந்த திட்டமிடலும் இருக்குது. தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுவாமி தரிசனம் செய்து வர நிலையில் அந்த பகுதி முழுவதிலும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.